நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களின் புனித தலமாக கருதப்படுகின்ற புனித கஅபத்துல்லாஹ் பற்றி நாம் பல்வேறு தடவைகள் ஆராய்ந்திருக்கின்றோம். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பின்னர் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டதன் பின்னர் சஹாபிகளான உசாமா பின் ஜயித் மற்றும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடன் கஅபத்துல்லாவுக்குள் நுழைந்து அங்கு தொழுகையை மேற்கொண்டார்கள். தொழுகையை முடித்துக் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சிறிது நேரம் உட்கார்ந்திருந்ததாகவும் இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன. இந்த இடத்தில் வட்டமிட்டு காட்டப்படுகின்ற இடத்தில், அதாவது கஅபத்துல்லாவின் உள்பகுதியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் வரலாற்றின் நெடுகிலும் கஅபத்துல்லா பல்வேறு தடவைகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. கஅபத்துல்லாவில் காணப்படுகின்ற மூன்று தூண்களும் மக்காவின் ஆட்சியாளராக இருந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் பொருத்தப்பட்டதாகும். இந்த மூன்று தூண்களும் தான் கஅபத்துல்லாவின் கூரையை தாங்கி நிற்கின்றன என்பது முக்கிய அம்சமாகும். இதேவேளையில் அதன் வலது பக்கமாக தென்படுகின்ற தங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கதவை கொண்ட பகுதி பாபு தௌபா, அதாவது மன்னிப்பின் வாசல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாசலின் ஊடாகத்தான் கஅபத்துல்லாவின் கூரைக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்தில் காணப்படுகின்ற தொங்குவிடப்பட்டிருக்கின்ற பொருட்களானது விளக்குகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் கஅபத்துல்லாவுக்குள் விளக்குகளாக இவை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று பல்வேறு தரப்புகளும் எழுப்புகின்ற முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த வெள்ளை நிறத்தில் அமைந்திருக்கின்ற பெட்டியில் என்ன காணப்படுகிறது என்பது பற்றி பல்வேறு தரப்புகளும் அடிக்கடி சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். உண்மையில் கஅபத்துல்லாவை மணக்க செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற, அதாவது மனத்தை தருகின்ற பொருட்கள், அத்தர் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்கள் இந்த பெட்டிக்குள் வைக்கப்படுகின்றன. தேவையான நேரங்களில் இந்த பெட்டி திறக்கப்பட்டு அதற்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற மனப்பொருட்களின் மூலம் கஅபத்துல்லாவை மனமூட்டச் செய்வதற்கான பணிகளையும் செய்து வருகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் கஅபத்துல்லாவுக்குள் ஒரே ரக்காத்தில் முழு அல் குர்ஆனையும் ஓதிய நான்கு பேர் இஸ்லாமிய வரலாற்றில் இடம் பிடித்திருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். முதலாமவராக சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இரண்டாவது நபராக தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், மூன்றாவது நபராக ஹஜரத் சயித் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், நான்காவது நபராக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களும் கஅபத்துல்லாவில் ஒரே ரக்அத்தில் அல் குர்ஆன் முழுவதையும் ஓதி முடித்தார்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள்.